அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸ் மெமரிஸ் அந்த தொகுப்புல இருந்து ஒரு மறக்க முடியாத நினைவை பத்தி பார்க்க போறோம். எதை பத்தின்னு கேட்டீங்கன்னாக்கா, நைன்டி ஸ்கிட் எப்படி நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டாங்க, அதுல அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோட பார்க்க போறோம். பொதுவா இப்ப ஒரு குழந்தை வளரும் போது ரெண்டு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஒன்னு எப்படியாவது சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்ங்கிறது, ரெண்டாவது எப்படியாவது நம்ம நீச்சல் அடிக்க கத்துக்கணும்ங்கிற ஆசை பெரிய அளவுல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஒரு 2K கிட் நீச்சல் அடிக்க ஆசைப்பட்டாங்கன்னாக்கா, அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனர் இவங்களுக்கு எல்லாத்தையுமே கத்துத்தராங்க. அதனால இந்த ஒரு அனுபவம் இவங்களுக்கு பெரிய அளவுல கொண்டாட்டமா இருந்திருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா இருந்திருக்காது அப்படிங்கறத நம்மளுடைய பார்வை. ஆனா நைன்டி ஸ்கிட்டுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட சூழல். அப்ப அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஸ்விம்மிங் பூல்கள் எல்லாம் அதிகமா கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட பெருநகரங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்துச்சு. அதுவுமே அஃபோர்டபுள் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற சூழல்ல இவங்க நீச்சல் கத்துக்கணும்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் மழைக்காலம். அந்த மழைக்காலம் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நீர் வழி தடங்களாக இருக்கட்டும், அல்லது நீர் நிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே நிரம்பி ஒழியும். குளம், குட்டை, ஏரி, கம்மாய், ஆறு, ஓடை, கொண்டம் சொல்லிட்டு எல்லாமே நிரம்பி ஒழியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவங்க அந்த நீர்நிலைகளை நோக்கி போவாங்க. அங்க போயிட்டு ஆனந்தமா குளியல் போட்டு கொண்டாட்டத்தோட தட்டு தடுமாறிதான் இவங்க நீச்சல் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. எந்த மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு நீர்நிலைகள்ல இவங்க போயிட்டு நீச்சல் அடிக்க கத்துக்க விரும்புறாங்க, நீச்சல் அடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு நீர்நிலைகள்ல ஒரு பக்கம் வந்து கால்நடைகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வாகனங்கள்லாம் வந்து குளிப்பாடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் துணி தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நண்பர்களோடு வந்து கொண்டாட்டமா நீச்சல் கத்துக்கிட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய அனுபவங்கள் தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த இவங்க எப்படி நீச்சல் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கிணத்துல நீச்சல் கத்துக்கிட்ட அனுபவங்கள்லாம் சுவாரஸ்யமா இருக்கும். கயிறு கட்டி வந்து அந்த கிணத்துல வந்து தூக்கி போடுவாங்க. அப்ப வந்து அந்த கயிறுனுடைய சப்போர்ட்ல வந்து இவங்க நீச்சல் கத்துப்பாங்க, அதாவது தட்டு தடு மாதிரி இவங்களே கத்துப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து அதிர்ச்சியில நீச்சல் கத்துக்கிட்ட ஒரு ஆச்சரியம்லாம் நைன்டி ஸ்கிட்டுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அதாவது நைன்டி ஸ்கிட் வந்து யதார்த்தமா வந்து இப்ப யாராவது வந்து கிணத்து ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப, அவங்களுடைய பெற்றோர்களோ இல்ல அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து இவனுக்கு நீச்சல் கத்து தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா, அவனை யதார்த்தமா அப்படி பிடிச்சி அதை கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. அப்ப இவன் அந்த உயிரை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பயத்திலேயே கையும் காலையும் தானாக தட்டு தடுமாறி அடிச்சு வந்து மேலே எழும்பி வருவான். அப்படியாக நீச்சல் கத்துக்கிட்ட அனுபவங்களும் நிறைய நைன்டி ஸ்கிட்டுகளுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்த மாதிரி வந்து இந்த நீச்சல் கத்துக்கிற அனுபவமே வந்து பெரிய அளவுல கொண்டாட்டமா இருந்தது நைன்டி ஸ்கிட்டுகளுக்கு மட்டுமே என்று சொல்லி, நீங்களும் 2K கிட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் இந்த ஸ்விம்மிங் பூல்களுக்கு மட்டுமே போயிட்டு நீச்சல் அடிக்கிறது இல்ல அங்க போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குளிக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிணறுகளாக இருக்கட்டும், அல்லது நீர்நிலைகளாக இருக்கட்டும், நீர் வழி தடங்களாக இருக்கட்டும், அங்க போயிட்டு ஒரு புதிய அனுபவத்தை நீங்க பெறலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா சொல்லி, மீண்டும் இதே மாதிரியான ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் மெமரிஸ் தொகுப்புல இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன். நன்றி, வணக்கம்.